அமெரிக்காவில் இருப்பது போல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் மூலம் திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க அந்நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். சென்னை தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற RSS பயிற்சி தொடர்பாக பள்ளிக்கு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அங்க மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை போய் பார்த்தாங்க. டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு எம்ப்ளாயி அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கு சென்று ஒரு ஃபீல்டில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஜாவா அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுகிறது, நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக அதை என்னால் பார்க்க முடியுது. நான் கண்கூடாக அவர்கள் பாடம் நடத்துறதெல்லாம் பார்த்தேன். நான் இதே போன்ற ஒரு நிலையை நீங்கள் வந்து எங்களுடைய பள்ளி மாணவர்களும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வெறுமனே நீங்கள் பாடம் நடத்தி விட்டு போவதை காட்டிலும் உங்களுடைய மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபிகேட் கிடச்சிச்சின்னா எங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் அது ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போதுங்கிறத அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை என்னென்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்க. ஆக எங்கே சென்றாலும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாம் இன்னும் அதிகமாக ஒன்று கூட கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் நாங்கள். கண்டிப்பாக இது நல்லபடியாக வெற்றிகரமாக அமையும் எங்கள் நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது. இல்லை விளக்கம் கேட்டிருக்கோம் நாங்கள், இன்னும் விளக்கம் எங்களுக்கு வரல. வந்துச்சுன்னா அதில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி வரும்பொழுது அதுக்கு தகுந்தாப்பில் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்.